ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு நல்ல மல்டிபேக்கர் ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய்க்கு கீழே தான் இருக்குது. ஒரு நல்ல ஒரு டெபிட் ஃப்ரீ கம்பெனி. அந்த கம்பெனி வந்து இந்தியாவில் 100 வருஷத்துக்கு மேலே இருக்குது. அது ஐடிசி லிமிடெட், இம்பீரியல் டொபாக்கோ கம்பெனி அப்படின்னு ஆரம்பித்த இந்த கம்பெனி இந்தியன் டொபாக்கோ கம்பெனியாக மாறி அது இப்போ தன்னோட டொபாக்கோ டு கன்சியூமர் ப்ராடக்ட், அதாவது டொபாக்கோ பிஸ்னஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு மற்ற அதர் பிஸ்னஸில் கான்சென்ட்ரேஷன் பண்ணி தன்னோட பிஸ்னஸ் மோட்டிவேஷனை மாடிஃபை பண்ணி நல்ல டெவலப்மெண்ட் பண்ணியிருக்க ஒரு பெஸ்ட்டான கம்பெனி. இந்த கம்பெனியை பற்றின முழு விவரமும் ரொம்ப அடுத்து நம்ம பார்ப்போம். ஐடிசியோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து இன்னும் சுச்சுவேஷனில் வந்து 5,55,000 கோடி. இது வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி 499 ரூபா இருக்கும்போது 6,00,000 கோடியை ரீச் பண்ணியிருந்து ஆறாவது கம்பெனியாக, இந்தியா அளவில் 6வது கம்பெனியாக இருந்தது. இதோட 52 வீக் லோ வந்து 304 ரூபா, 52 வீக் ஹை வந்து 499 ரூபா. அடுத்தது வந்து நம்ம ரேஷியோஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் ரொம்ப முக்கியம். இதோட பிஇ ரேஷியோ வந்து 2022 20.26, பிபை ரேஷியோ வந்து 4.95, எபிட்டா வந்து 13.55, சிஎன்எஸ் வந்து 5.90. இது வந்து ஒரு டெபிட் ஃப்ரீ கம்பெனி. அதை பார்த்தீங்கன்னா இதோட ஷேர் வந்து யாரும் பிளேஜ் பண்ணி லோன் வாங்கலை. இதில் வந்து டெபிட் டு இக்விட்டி வந்து 0. 2019 இல்லை, அதுக்கு ரொம்ப வருஷமாகவே இது டெபிட் ஃப்ரீ கம்பெனியாக தான் இருக்குது. அதனால தான் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து ஐடிசி வந்து லைக் பண்ணுவாங்க, ஹை டிவிடெண்டும் கொடுப்பாங்க, ஹை டிவிடெண்டும் கொடுக்குறாங்க. இதில் வந்து பர் இயர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 ரூபீஸுக்கு மேலே, ஹாஃப்லிக்கு 6 ரூபா 6.50 ரூபாய்க்கு மேலே வந்து ஒரு டிவிடெண்ட் கொடுக்குற ஒரு நல்ல கம்பெனி. ஆர்ஓஇ வந்து 31.89%. இதில் வந்து ஏர்னிங் பெர் ஷேர் வந்து 12.37 ருபீஸு. அதே மாதிரி புக் வேல்யூ வந்து 50.98 ரூபா. இது வந்து இந்த வருஷத்துக்கு 55.95. ஃபேஸ் வேல்யூ வந்து 1 ருபீஸு. ஸோ டிவிடெண்ட் வந்து இப்போ வந்து 11.50 ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் இது வரைக்கும் 15.50 ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பற்றி பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்து 43.62%, டிஐ வந்து 41.96%, பப்ளிக் வந்து 14.41% ஹோல்டு பண்ணியிருக்காங்க. இது வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் எதுவும் கிடையாது. இது வந்து இதுக்கு வந்து தனிப்பட்ட ஓனர் யாரும் இல்லை. நம்ம அடுத்தது வந்து இதோட ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து நான் ஐடிசி வந்து டே ட்ரெண்டில் வச்சுருக்கேன். 499 ரூபாவுக்கு வந்து டிமெர்ஜர் அலௌன்ஸ் பண்ணோடனே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை ப்ரேக் பண்ணி இறங்கிக்கிட்டு இருக்கு. இது வந்து டே ட்ரெண்டு தான், நான் டே ட்ரெண்ட் தான் வச்சுருக்கேன். இன்கேஸ் இது வந்து மார்க்கெட் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து இதை நெகட்டிவாக எடுத்ததுனால இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மெர்ஜர் இல்லாமல் இருந்திருந்தால் ஒருவேளை இது வந்து 600 ருபீஸை வந்து இந்த வருஷத்துக்குள்ளே எதிர்பார்த்துருக்கலாம். மேபி அது வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணிடுச்சு, இந்த லைனை வந்து பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அது டெஃபினட்டாக கீழே இறங்கி கிட்டத்தட்ட வந்து 420 வரைக்கும் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ 420 அடுத்த லெவல் வந்து 392-420. ஸோ இந்த ரெண்டு லெவல்லையும் அது ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. இந்த லெவலில் வந்து டெஃபினட்டாக ரீச் ஆகும்னு சொல்ல முடியாது. இன்கேஸ் வந்து அடுத்தடுத்து மார்க்கெட்டு அடுத்தடுத்து ஐடிசி மேனேஜ்மெண்ட் எடுக்கிற டிசிஷனும் அது இன்வெஸ்டர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கிறத பொறுத்தும் ஷேரோட ரேஞ்ச் வந்து இருக்கும். இனிமேலும் வந்து ஐடிசியோட ரேஞ்ச் வந்து ஒருவேளை ரேஞ்ச் பவுண்டாகவும் இருக்கலாம், ஒன் சைடாகவும் போயிட்டே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இன்வெஸ்டர்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா ஐடிசியோட ஷேர் வந்து 380லேருந்து 420க்குள்ளார வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி அது வராமல் கூட இதுலேருந்து மேலே டெக்கப் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஸோ ஐடிசியோட டார்கெட் வந்து மேக்ஸிமம் சொல்ல முடியாது. இந்த வருஷத்துக்குள்ளே அது வந்து 500 வந்து கிராஸ் பண்ணி மேலே போயிடும்னு. ஆனால் வந்து நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் ஐடிசியோட ஷேர் வந்து 600லேருந்து 1000 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இன்ஃப்ளெக்ஷன் ரேட் ரைஸாக பணவீக்கம் உயர அதே நேரத்தில் பொருள்கூட விலை உயர்வும் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் ஷேர் மார்க்கெட்டு 50-50 இறங்கும். அந்த நேரத்தில் இந்த எஃப்எம்ஜி ஸ்டாக்லாம் ரைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 600 கிராஸ் பண்ணுறதுக்கான சான்ஸு ரொம்ப சீக்கிரமாகவே நடந்துடும். ஸோ 2025க்குள்ளே இது 600 ரீச் பண்ணிடுச்சுன்னா 2030 இதை 1000 ருபீஸ் பார்க்கறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே இருக்குது. இந்த இறக்கத்துக்கான காரணமும் இன்னொரு ரீசனும் இருக்குது. அது எந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கன் டொபாக்கோ ப்ராடக்ட் கம்பெனி. இவங்க 29% ஐடிசி ஷேரை வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுடைய மெயின் மோட்டோ என்னென்னா இவங்க அமெரிக்கன் பேஸ்டு கம்பெனி, இவங்களுக்கு டொபாக்கோ வேணும், சிகார் வேணும். அதுக்காக ஐடிசிட்டிலேருந்து அவங்க வந்து டைரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அவங்க ஷேர் ஹோல்டராக இருக்கிறதுனால அவங்களுக்கு டொபாக்கோவை தவிர வேறு எந்த பிஸ்னஸும் கிடையாது, அவங்க வேறு எந்த பிஸ்னஸ்க்கும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இல்லை.
ஆனா இப்ப இன்னைக்கு ஐடிசி எஃப்எம்ஜிஜில அதிகம் எஃப்எம்ஜியில அதிகமா இன்வெஸ்ட் பண்ணி அந்த பிசினஸ் அதிகமா டெவலப் பண்றாங்க. அதே நேரத்துல ஹோட்டல் பிசினஸையும் டெவலப் பண்றாங்க, இன்ஃபோடெக் ஐடி பிசினஸையும் அவங்க டெவலப் பண்றாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு டிமெர்ஜர் வந்து ஐடிசி பிளஸ் ஐடிசி ஹோட்டல்ஸ் அப்படின்னு ரெண்டா பிரிக்கும் போது இந்த 29% அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுடைய ஷேரும் ஐடிசி ஹோட்டல்ஸில் பிரித்து கொடுக்க போகிறாங்க ஐடிசி மேனேஜ்மெண்ட்டு. ஸோ இவங்களுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஐடிசி ஹோட்டல் பிஸ்னஸில் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் இவங்களுக்கு வேணான்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ஐடிசி ஐடிசியிலே நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு டொபக்கோ மட்டும்தான் தேவை, ஐடிசி ஹோட்டல்ஸ் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க வந்து ஐடிசி மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாமே எங்களுக்கு காமன் தான், நாங்கள் கொடுக்குற ஷேரை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், அப்படி நாங்கள் வந்து பைபேக் பண்ணுற பிளான் எங்களுக்கு கிடையாது. நீங்கள் வந்து ஷேரை எடுத்துக்கிட்டு ஐடிசி ஹோட்டல் ஷேரை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு தேவை இல்லைன்னா நீங்கள் ஓப்பன் மார்க்கெட்டில் விற்றுட்டு வெளியேறிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடிசி மேனேஜ்மெண்ட் சொல்லிடுச்சு. ஸோ ஐடிசி ஐடிசி ஹோட்டல்ஸ் டிமெர்ஜர் ஆகும்போது இந்த அமெரிக்கன் டொபாக்கோ கம்பெனி ஐடிசி ஹோட்டல்ஸோட ஷேரை ஓப்பன் மார்க்கெட்டில் விற்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்குது. அப்படி விற்றாங்கன்னா அதிகமான வந்து விலை வந்து ரொம்ப கீழே இறங்குறதுக்கான சான்சஸும் இருக்குது. அதே நேரத்தில் அவங்க அந்த ஷேரை வித்துட்டு ஐடிசியோட ஷேரை பை பண்ணாங்கன்னா அப்போ ஐடிசியோட ஷேர் ப்ரைஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இந்த ரிஸ்க் இங்கே இருக்கிறதுனால இது டிமெர்ஜர் அப்போ தான் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரியும், அவங்க எப்படி பேசி முடிவெடுக்க போகிறாங்கங்கிறது இனிமேல் தான் தெரிய வரும். ஸோ இந்த விலை ஏற்றமும் இறக்கமும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து தான் டெசிஷன் எடுத்துக்கணும். அந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த இதோட நியூஸை வந்து உன்னிப்பாக கவனித்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பை பண்ணி ஹோல்டு பண்ணணும். கிட்டத்தட்ட வந்து நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் இவங்க வந்து எஃப்எம்ஜி பிஸ்னஸில் லீட் பண்ணுறதுக்கு நிறைய பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்எம்ஜி பிஸ்னஸ் மட்டும் இல்லை, ஹோட்டல்ஸ் அண்ட் ஐடிலையும் அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க. ஓவரால் இந்தியாவில் வந்து அவங்க வந்து சுட்ட 200க்கும் மேற்பட்ட மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்து வந்து ஒரு 12 பிஸ்னஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து ஆட் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. 100 கண்ட்ரீஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட்டை இது வரைக்கும் வச்சுருக்காங்க. 120 ஹோட்டல்ஸ் வந்து வச்சுருக்காங்க 80 லொக்கேஷனில். 25 FMG பிராண்ட் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து சிகார் பிஸ்னஸ் இல்லாமல், அதாவது டொபக்கோ பிஸ்னஸ் இல்லாமல் இவங்க பண்ணுற மொத்த பிஸ்னஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு அக்ரி பிஸ்னஸ் ரெண்டும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுறதுக்காக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஸ்டேஷ்னரி ஐட்டம் வந்து நோட் புக்ஸு பேப்பர் கார்டு அதெல்லாம் வந்து இப்போ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் வந்து ஐடி இன்ஃபோடெக் வந்து இந்த ஹோட்டல் பிஸ்னஸுக்கும் அக்ரி பிஸ்னஸுக்கும் சப்போர்ட் பண்ணுது. இப்போதைக்கு ஐடிசி இன்ஃபோடெக் வந்து இந்த ரெண்டு பிஸ்னஸுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஆனால் ஃபியூச்சரில் இதையும் வந்து டிமேஜர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ சிகாரு, அக்ரி பிஸ்னஸ், ஹோட்டல் அண்டு ஸ்டேஷ்னரி ஐட்டம் இந்த 4 பிஸ்னஸ்லையும் ரொம்ப ஸ்ட்ராங்காகிறதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்குது. அப்படி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகிட்டாங்கன்னா ஹோட்டல் பிஸ்னஸும் அக்ரி பிஸ்னஸும் நல்ல ப்ராஃபிட்டபுள் பிஸ்னஸாக மாறுறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. ஸோ இவங்க ஆல்ரெடி ஒரு ப்ராஃபிட்டபுள் பிஸ்னஸ் சிகார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இந்த ரெண்டு பேர்ஸும் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா இதோட ரேட் வந்து கிட்டத்தட்ட வந்து 2030 போகிறதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்குது. ஸோ ஐடிசி ஸ்டாக்கப் இங்கே நான் டிஸ்கஸ் பண்ணுறது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். உங்களுக்கு அதை இன்வெஸ்ட் பண்ணோம்னா நீங்கள் ஒரு ஃபினான்சியல் அட்வைஸராக கன்சிடர் பண்ணுங்கள், அல்லது அதை வந்து டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டலைசேஷன்லாம் ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, இது வந்து நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.